சரியான நேரத்தில் சரியான ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மண்டேலாவை தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இந்த படத்தில் யோகி பாபு நடித்திருக்கிறதுனால இது ஒரு காமெடி திரைப்படம் அப்படின்னு இதை நம்ம பார்க்கவே முடியாது. இது மிக மிக சரியான ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. இப்போ விஜய் டிவிலையும் அதை ஒளிபரப்பிட்டாங்க. இன்றைக்கி மிட் நைட் மிட்ஃப்ளெக்ஸ்லேயும் இந்த படம் நேரடியாக வருது அப்படிங்கிற தகவல்லாம் இது நாளைக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி தேர்தல். ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த படத்தை பார்த்தாது ஒரு கண்டிப்பாக ஒரு தாக்கம் ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு நிலவரம் தான். எதற்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கேவலமான கலாச்சாரத்திலேருந்து. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் தான், இரண்டு அணிகளாக பிரிந்து போட்டியிடுறாங்க. ஒரு அணி அவங்களும் காசு ஈசு எல்லாம் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்களும் என்னென்னமோ வாக்குறுதிகள். அதை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது, நம்ம சிரிக்கிறோம். ஆனால் நம்மகிட்டே பல பேர்கிட்ட இந்த மாதிரி காசை கொடுத்து ஓட்டை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள், ஏன் சிந்திக்க மாட்டீங்க அப்படிங்கிற அந்த வலியும் வேதனையும் இருந்து தாங்க போயிட்டுருக்கு. பட் என்னங்க, யா நம்ம ஓட்டை எப்படிங்க அவன் காசு கொடுத்து வாங்கலாம்? அவன் அரசியல்வாதினா அவர் ரூட்லேயே அவனுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? இந்த மண்டேலா சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை தான் இருக்குது. ஏன்னா இரண்டு அணிகளாக பிரிஞ்சு அவங்க ட்ரா ஆகிடுது ஓட்டு. ரெண்டு பேருமே சமநிலையில் இருக்கும்போது ஒருவருடைய ஓட்டு மிச்சமாக இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டேலா. அவர் வந்து ஒரு முடிவெற்றவர். அங்கே அவர் தேடி வந்து அவருக்கு எனக்கு ஓட்டே போட்டது தெரியாது, எனக்கு ஓட்டு போடுறதே எப்படின்னு தெரியாது, இவன் இங்கே எதுக்கு நான் நிற்கணும் க்யூவில் நின்று ஓட்டு போடணும் அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னால் கூட கடைசியான அவருடைய கிளவரான மூவ் மெய்சில் இருக்க வைக்கிது நமக்கு. அதாவது ஒரு படிக்காத ஒரு மனிதனுக்கு சமூகத்தை மாற்ற வேணுங்கிற அந்த ஒரு கோபம் இருக்கும் பொழுது, நிறைய பேர் படிச்சுட்டு நீங்கள் ஜம்முன்னு வீட்லேயே உட்காந்துட்டு நெட்டில் குறைகளை பேசிட்டு போயினே இருக்கீங்க. இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா எதுக்கு வம்பு, எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு போட்டுருவோம், சுயேட்சையாலாம் நல்லவன் நிற்கிறாங்க இல்லையோ நினைக்கிறான் நமக்கு தெரியாது, அப்படி ஒரு கட்சி, அப்படி ஒரு மக்கள் சாரார். இன்னொருத்தவங்க என்னமோ ஓ அரசியல்வாதிங்க காசு கொடுத்துட்டானுங்கன்னா அவனுங்க வேத வாக்கு மாதிரி, அதுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு மக்கள். இன்னும் சிலரை வந்து ஏமாத்தி தனக்கு அடிமையாக வச்சிருக்கிறாங்க பணத்தை கொடுத்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் ஒரு காமெடி படத்துக்கு இவ்வளோ எமோஷ்னலாக பேச வச்ச மண்டேலாவாக நடித்த யார், யோகி பாபுவை கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம், சரியான நேரத்தில் வந்திருக்கு. டிவியில் தாங்க ஓடுது, பாருங்கள் எல்லோரும். நெட்ஃப்ளிக்ஸ் இருந்ததுன்னா நைட்டில் இன்றைக்கி நைட்டு ஸ்ட்ரீம் ஆகுது. கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முறை அதை பாருங்களேன். நீங்களாம் காசு வாங்க மாட்டீங்க ஓட்டுக்கு, பட் காசு உங்களை வாங்கலாம்னு நினைக்கிறானுங்கல்ல ஒரு அரசியல்வாதி, அவனுக்கு ஒரு பதில் சொல்ல தேவையில்லையா? கண்டிப்பாக எலெக்ஷனில் சொல்லு.